அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஐஸ்வர்யா அகாடமி. ரைட், இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய போர்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எக்கனாமிக்ஸில் இன்ஃப்ளேஷன் வர்சஸ் டிஃப்ளேஷன்ங்களா, அதாவது பணவீக்கம் மற்றும் பணவாட்டம். ஓகே, இது நமக்கு எக்ஸாம் பர்ஸ்பெக்டிவில் ரொம்ப முக்கியமான டாபிக், ரொம்ப முக்கியமான போர்ஷன் கூட. இது ஒரு கான்செப்ஷுவல் போர்ஷன் தான். ஓகேங்களா, ஸோ இது என்னங்கிற டாபிக் வந்து புரிதல் அப்படிங்கிறது ஒரு இருந்துச்சு அப்படின்னா, இந்த டாப்பிக்குடைய உள்ள அர்த்தம் என்னென்னு நமக்கு புரிஞ்சுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈஸியாக எப்படி கேட்டாலும் சரி க்வெஸ்சனில் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். ரைட்டா? ரைட், ஃபஸ்ட்டு நம்ம இந்த வார்த்தையை நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக கேள்விப்பட்டிருப்போம், நியூஸில் கரண்ட் அஃபேர்ஸ்லலாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக படிச்சிருப்போம். ஓகேங்களா, இந்த இன்ஃப்ளேஷன் ஆகிட்டுருக்கு, டிஃப்ளேஷன் ஆகிட்டு இருக்கு சொசைட்டியில் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸில் படிப்போம். உதாரணத்துக்கு, இது இயல்பாக நடக்கக்கூடிய, நம்ம சமூகத்தில் நடக்கக்கூடிய இயல்பான விஷயங்கள் தான், இது பெரிய விஷயங்கள் கிடையாது, ரொம்ப இயல்பான விஷயந்தான். பணவீக்கம் என்பதும் பணவாட்டம் என்பதும் இயல்பாக நம்மளுடைய சொசைட்டியில் அன்றாட வாழ்க்கையில் நடந்துகிட்ருக்கிற ஒரு விஷயந்தான். இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, நமக்கு இன்றைக்கி ஒரு கடைக்கு போகிறோம், ஒரு வெங்காயம் வாங்குகிறோம், ஒரு கிலோ வாங்குகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு கிலோ வெங்காயம் ஒரு 50 ரூபாய்க்கு வாங்குகிறோம் அப்படின்னா, ஒரு 10 நாள்லேயோ இல்லை 20 நாள் இல்லை ஒரு மாதத்துலேயோ வந்து பார்த்திங்கன்னா அதே ஒரு கிலோ வெங்காயம் வந்து 100 ரூபாய்க்கு விற்கும். இல்லை, முதல்ல 50 ரூபாய்க்கு வாங்கியிருப்போம், இப்போ 100 ரூபாய்க்கு விற்குது. ஓகே, 50 ரூபாய் என்ன இருக்குது, அப்போ விலை ஏறி இருக்குதுன்னு அர்த்தம், விலைவாசி ஏறி இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ அந்த விலைவாசி ஏறிச்சு அப்படின்னா அதை வந்து டெக்னிக்கலாக நம்ம வந்து எக்கனாமிக்ஸில் எப்படி சொல்லுவோம் அப்படின்னு பார்க்குறப்ப, இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது பணவீக்கம் அப்படின்னு சொல்லுவோம். பணவீக்கம் என்றால் விலைவாசி ஏறுவது, இல்லை ஒரு பொருளுடைய விலைவாசி ஏறுவது என்ற அர்த்தம். இதுவே அதற்கு எதிர்மறையான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பணவாட்டம் டிஃப்ளேஷன் அப்படிங்கிறது. ஓகேங்களா, இந்த 50 ரூபாய்க்கு முதல்ல வாங்கினீங்களா இல்லையா வெங்காயம், அது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நாள் வாங்குறப்ப அதே வெங்காயம் 50 ரூபாய்க்கு விற்காம ஒரு 30 ரூபாய் 20 ரூபாய்க்கு விற்றுது அப்படின்னா, அந்த இடத்துல 20 ரூபா 30 ரூபா கம்மியாச்சுன்னு அர்த்தம். அப்போ அந்த விலைவாசி குறையுது அப்படின்னா அதுக்கு என்ன பேருன்னு பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலாக எக்கனாமிக்ஸில் டிஃப்ளேஷன் அர்த்தம், பணவாட்டம். ரைட்டுங்களா? ரைட், ஸோ அப்போ வந்து விலைவாசி ஏற்றதுக்கு பேர் பணவீக்கம், விலைவாசி குறையிறதுக்கு பேர் பணவாட்டம் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. இது பேசிக்காக ஒரு நார்மல் லேமேன், அதாவது சாதாரண மனுஷங்களுக்கு தெரிய வேண்டிய ஒரு விஷயம் தான். பட் அதை தாண்டி நம்ம வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் பர்ஸ்பெக்டிவில் இதனுடைய உள் அர்த்தத்தையும் உள் கான்செப்டையும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக புரிஞ்சிருக்கணும், படிச்சிருக்கணும், அப்படி தான் நமக்கு எக்ஸாமில் கேட்பாங்க. ரைட், இப்போ இந்த பணவீக்கம் எதனால் ஏற்படுது, பணவாட்டம் எதனால் ஏற்படுது அப்படிங்கிற ஒரு புரிதல் நம்மக்கிட்ட இருக்கணும், அது எப்படி நடக்குதுன்னு இங்கே பார்த்துக்கலாம். சரிங்களா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பணவீக்கம் என்றால் ஒரு பேசிக்காக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ த ப்ரைஸ் ஆஃப் த கூட்ஸ், த ப்ரைஸ் ஆஃப் த கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ், அதாவது கூட்ஸ் அப்படின்னா பண்டங்கள், சர்வீசஸ் அப்படின்னா சேவைகள், சேவைகள் சேவைகள் பண்டங்கள்னா உதாரணத்துக்கு இப்போ நான் சொன்னது தான், வெங்காயங்கள் அப்படின்னு என்பது ஒரு பண்டம், தக்காளி என்பது ஒரு பண்டம், இந்த மார்க்கர் என்பது ஒரு பண்டம். இல்லைங்களா, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பொருட்கள், தொட்டு உணரக்கூடியவை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பண்டங்கள் தான், பொருட்கள் தான். தொட்டு உணர முடியாத விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சேவைகள். இல்லைங்களா, சேவைகள் அப்படின்னா உதாரணத்துக்கு என்ன சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் பஸ்ஸில் போகிறீங்க, டிரான்ஸ்போர்ட்டு, ஓகேவா, இல்லை ட்ரெயினில் போகிறீங்க, இல்லை வந்து ஃப்ளைட்டில் போகிறீங்க, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் உங்களை விடுறாங்களா இல்லையா, இது ஒரு சேவை. இந்த இடத்துல நீங்கள் எதையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொருளாக நீங்கள் பெற கிடையாது, இந்த சேவையை தான் நீங்கள் பெறுகிறீர்கள். ஓகே, அப்படி பார்க்குறப்ப அது வந்து சேவைன்னு சொல்லலாம். டிரான்ஸ்போர்ட் இஸ் எ சர்வீஸ், போக்குவரத்து என்பது ஒரு சேவை. கரெக்டுங்களா? அதே போல் வந்து இப்போ மொபைல் ரீசார்ஜ் பண்ணுறீங்க, மொபைல் பேசுகிறதுக்காக, கால் பேசுகிறதுக்கு, இல்லை ப்ரௌசிங் பண்ணுறதுக்கு, நெட் யூஸ் பண்ணுறதுக்கு, இதுக்கெல்லாம் வந்து என்ன பண்ணுறீங்க, மொபைல் ரீசார்ஜ் பண்ணுறீங்களா இல்லையா, அந்த ரீசார்ஜ் பண்ணுறது என்பது ஒரு சேவை. ரீசார்ஜ் பண்ணி நீங்கள் ஃபோன் பேசுறது, நெட் யூஸ் பண்ணுறது, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சேவைங்களா. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா டெலிகாம் சர்வீஸ்னு சொல்லலாமா, டெலிகம்யூனிகேஷன், டெலிகாம் சர்வீஸ், தகவல் தொடர்பு, இது ஒரு சர்வீஸ். ரைட்டா? அப்போ இந்த பண்டங்களுடைய விலையோ இல்லை சேவைகளுடைய விலையோ ஏறுவது, இல்லை ப்ரைஸ்னால் வந்து விலை, விலை என்பது ஏறினால், த ப்ரைஸ் ஆஃப் த கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் கோஸ் இன்க்ரீஸ், கோஸ் இன்க்ரீஸ், விலை ஏறினால் அதற்கு பேர் பணவீக்கம். ஓகேங்களா? ஸோ அப்போ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பணவீக்கத்துக்கான ஒரு சின்ன டெஃபினிஷன். ஓகே, த ப்ரைஸ் ஆஃப் த கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் கோஸ் இன்க்ரீஸ். ஓகே, அடுத்து வேறு எப்படி சொல்லலாம் அப்படின்னா, பணவீக்கத்தை வேறு எப்படி சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, த வேல்யூ ஆஃப், த வேல்யூ ஆஃப் மணி, வேல்யூ ஆஃப் த மணி கோஸ் டிக்ரீஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்படி கேட்டிருக்கேன் எக்ஸாமில், பணவீக்கம் என்பது நடந்தால் பணத்தின் மதிப்பு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறையும், பணத்தின் மதிப்பு, பணத்தின் மதிப்பு என்பது குறையும், டிக்ரீஸ் ஆகும். எப்படி, எப்படி பணத்தோட மதிப்பு குறையுதுன்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு இப்போ என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 ரூபாய் இருக்குதுங்களா, இந்த 100 ரூபாயை வச்சு நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தா, ஓகே ஒரு 10 மார்க்கர் வாங்குகிறேன், 10 மார்க்கர் என்னால் வாங்குற முடியுது வச்சுக்கலாம்.
ஒரு மார்க்கர் வந்து 10 ரூபாய் அதனால நான் 10 மார்க்கர் வாங்குறேன் அப்படினு வெச்சுக்கலாம் இல்ல இப்போ இதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 ஒரு மாசம் கழிச்சு ஒரு மாசம் கழிச்சு அதே 100 ரூபாயை வச்சு என்னால என்ன பண்ண முடியினா ஒரு 5 மார்க்கர் தான் வாங்க முடியுது அப்படினு வெச்சுக்கலாம் இல்ல 5 மார்க்கர் தான் என்னால வாங்க முடியுது அதே 100 ரூபாயை வச்சு என்னால 5 மார்க்கர் தான் வாங்க முடியுது ஒரு மாசம் கழிச்சு அப்ப ஒரு மாசத்துல என்ன நடந்துருக்குது மார்க்கரோட விலை எல்லாம் ஏறி போயிருக்குன்னு அர்த்தம் மார்க்கரோட பிரைஸ் எல்லாம் ஏறி போச்சு இல்ல இப்போ 10 ஒரு மார்க்கரோட விலை 10 ரூபாயின்னு இருந்தது அதனால நீங்க 100 ரூபாய் வச்சு 10 மார்க்கர் வாங்குனீங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு மார்க்கரோட விலை 20 ரூபாயின்னு மாறிடுச்சு 20 ரூபீஸ் அப்படினு மாறிடுச்சு இல்ல விலைவாசி ஏறி போச்சு மார்க்கரோட விலைவாசி ஏறி போச்சு அப்ப ஒரு மார்க்கர் 20 ரூபாய்க்கு வித்துது அப்படினா 100 ரூபாய் வச்சு எவ்வளவு மார்க்கர் தான் வாங்க முடியும் 5 மார்க்கர் தான் வாங்க முடியும் ரைட்டா அப்ப மார்க்கரோட விலை ஏறும்போது பணத்துடைய மதிப்பு என்பது குறையும் பார்த்தீங்கன்னா தெரியுதுல அந்த 100 ரூபாய் வச்சு நீங்க 10 பொருள் வாங்குனீங்க இன்னைக்கு 100 ரூபாய் வச்சு வந்து 5 பொருள் தான் வாங்க முடியுது அப்ப இந்த 100 ரூபாய்க்கான மதிப்பு என்னன்னு பார்த்தா முதல்ல 10 பொருள் இப்போ அந்த 100 ரூபாய்க்கான மதிப்பு வெறும் 5 பொருள் அப்ப பணத்துடைய அந்த 100 ரூபாயோட மதிப்பு என்ன இருக்கு அர்த்தம் குறஞ்சிருக்குன்னு அர்த்தம் குறைஞ்சு போச்சு முதல்ல 100 ரூபாய்க்கு 10 பொருள் வாங்குன நீங்க இன்னைக்கு இந்த 100 ரூபாய் வச்சு 5 பொருள் தான் வாங்க முடியுது அப்படின்னு பாக்குறப்ப இந்த 100 ரூபாய்க்கான மதிப்பு குறைஞ்சிருச்சு இப்ப 10 பொருள் இருந்தது 5 ரூபாய்னு குறைஞ்சிருச்சு 5 பொருள்னு குறைஞ்சிருச்சு அப்பதான் அங்க சொல்ல வராங்க அப்ப பணவீக்கம் என்பது ஏற்பட்டால் பணத்தின் மதிப்பு என்பது குறையும் டிக்ரீஸ் ரைட் இதை இப்படியும் கேட்கலாம் எக்ஸாம்ல வேற எப்படியும் கேட்கலாம் அப்படின்னா வாட் இஸ் த பர்ச்சேசிங் பவர்னு கேட்கலாம் இன்ஃப்ளேஷன் நடக்கும் போது பர்ச்சேசிங் பவர் என்ன ஆகும் அப்படின்னு கேட்கலாம் பர்ச்சேசிங் பவர்னா வாங்கும் திறன் என்ன ஆகும் அதிகரிக்குமா குறையுமா அப்படின்னு கேட்பாங்க வாங்கும் திறன் என்பது குறையும் டிக்ரீஸ் வாங்கும் திறன் என்பது குறையும் டிக்ரீஸிங் வாங்கும் திறன்னா இதிலே நம்ம பார்த்ததுலேயே தெரியுதா இல்லையா இந்த 100 ரூபாய் வச்சு நீங்கள் 10 மார்க்கர் உங்களால் வாங்க முடிஞ்சுது இன்னைக்கு அதே 100 ரூபாய் வச்சு எவ்வளோ மார்க்கர் தான் வாங்க முடியுது 5 மார்க்கர் தான் வாங்க முடியுது வாங்கும் திறன்னா ஒரு காசை வச்சு எவ்வளோ பொருள் நம்மளால் வாங்க முடியுது அப்படிங்கிறதான் வாங்கும் திறன் முதல்ல 100 ரூபாய் வச்சு 10 பொருள் உங்களால் வாங்க முடிஞ்சது அதே 100 ரூபாய் வச்சு ஒரு மாதத்துக்கு அப்புறம் 5 பொருள் தான் வாங்க முடியுது அப்போ வாங்கும் திறன் என்ன ஆயிடுச்சு இந்த இடத்துல உங்களுக்கு கம்மியாயிருச்சுன்னு அர்த்தம்ங்களா ஸோ அப்போ இதனால் வாங்கும் திறன் என்பது குறையும் பணவீக்கம் என்பது அதிகரிக்க அதிகரிக்க வாங்கும் திறன் என்பது குறைந்து கொண்டே போயிட்டே தான் இருக்கும் சரிங்களா இல்லையா ரைட் அப்போ இப்படி கேட்கலாம் கொஷினில் எப்படி பணவீக்கம் ஏற்பட்டால் பண்டங்கள் மற்றும் சேவைகளுடைய விலை என்பது அதிகரிக்கும் இங்கே என்ன நடந்துச்சு பண்டங்கள்னு சொல்லக்கூடிய இந்த மார்க்கருடைய விலை என்னாச்சு இன்க்ரீஸ் ஆச்சா இல்லையா இந்த 10 ஒரு மார்க்கரோட விலை 10 ரூபாய் நீங்கள் வித்துச்சு ஒரு மார்க்கரோட விலை 10 ரூபான்னு வித்துச்சு அப்போ நீங்கள் 100 ரூபாய் வச்சு 10 மார்க்கர் வாங்கினீங்க இப்போ ஒரு மார்க்கரோட விலை 20 ரூபான்னு வாங்கி மாறிடுச்சு இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அதனால் அதை 100 ரூபாய் வச்சு 5 மார்க்கர் தான் உங்களால் வாங்க முடிஞ்சுது அப்போ பண்டங்களுடைய விலை சேவைகளுடைய விலையெல்லாம் என்ன ஆகும் அதிகரிக்கும் விலை அதிகரிக்கும் அதே பணத்தின் மதிப்பு என்னாகும் குறையும் பணத்தின் மதிப்பு குறைகிறது வேற எப்படின் கேட்கலாம் வாங்கும் திறன் என்னாகும் கேட்கலாம் வாங்கும் திறனும் என்னாகும் குறையும் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பணவீக்கத்துக்கான ஒரு டெஃபினிஷன் அண்ட் பணவீக்கத்துக்கான ஒரு டெக்னிக்கலான டேர்ம்ஸ் இதெல்லாம் ரைட் ஓகே இதுவே ஆப்போசிட் அப்படியே பணவாட்டம் பணவாட்டம் எடுத்துட்டிங்கன்னா அப்படியே ஆப்போசிட் இது எப்படி ப்ரைஸ் ஆஃப் த கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்க ரீச் ஆச்சா அங்கே என்ன நடக்கும் பணவாட்டம் நடக்கும்போது அப்படியே டிக்ரீஸ் ஆகும் பண்டங்கள் மற்றும் சேவைகளுடைய விலை ப்ரைஸ் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ் குறையும் ரைட்டா இல்லையா ஓகே என்னாகும் மார்க்கரோட விலை 10 ரூபாய்க்கு வித்துட்டு இருந்துச்சா ஒரு மார்க்கரோட விலை 10 ரூபாய்க்கு வித்துட்டு இருந்துச்சா நாளைக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா மார்க்கரோட விலையில 5 ரூபான்னு வந்துடும் ரைட்டா இப்போ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் கண்டிஷன் அப்படியே ஆப்போசிட் கண்டிஷன் என்ன நடக்கும் முதல்ல 100 ரூபாய்க்கு வச்சு 10 மார்க்கர் வாங்கிட்டு இருந்தீங்களா இன்னைக்கு 100 ரூபாய் வச்சு 20 மார்க்கர் உங்களால் வாங்க முடியும் 20 மார்க்கர்ஸ் உங்களால் வாங்க முடியும் ஏன் ஒரு மார்க்கரோட விலை அப்போ 10 ரூபாய்க்கு வித்துட்டு இருந்தது இப்போ ஒரு மார்க்கரோட விலை 5 ரூபாய்க்கு தான் விற்குது இப்போ மார்க்கரோட விலையெல்லாம் கம்மியாயிருச்சு அதனால் உங்களால் 20 மார்க்கர் இன்னும் 10 மார்க்கர் கூடுதலாக வாங்க முடியுது ரைட்டா இல்லையா அப்போ மார்க்கரோட விலையெல்லாம் குறைஞ்சிது அப்படின்னா அதுக்கு பேர் பணவாட்டம் இல்லை ஸோ இட்ஸ் கால் டீஃப்ளேஷன் ரைட் இது ஓகே ஒன்று ரெண்டாவது என்ன பார்த்தோம் த வேல்யூ ஆஃப் மணி இங்கே டிக்ரீஸ் ஆச்சா இன்ஃப்ளேஷனில் இங்கே என்ன நடக்கும் வேல்யூ ஆஃப் மணி இன்க்ரீஸ் வேல்யூ ஆஃப் மணி இன்க்ரீஸிங் பணத்தின் மதிப்பு அதிகரிக்கும் அதிகரிச்சிருச்சா இப்போ 100 ரூபாய்க்கான மதிப்பு அன்றைக்கி 10 மார்க்கர் தான் இன்னைக்கு 100 ரூபாய்க்கான மதிப்பு 20 மார்க்கர் பணத்தோட மதிப்பு கூடி போச்சு இல்லை 100 ரூபாய்க்கான மதிப்பு அதிகரிச்சிருச்சு இந்த 100 ரூபாய்க்கு என்ன மதிப்புன்னு நீங்கள் கேட்டால் எதை வச்சு சொல்ல முடியும் எவ்வளோ பொருள் நம்மளால் வாங்க முடியுதோ அதை வச்சு தான் இந்த 100 ரூபாய்க்கான மதிப்பே முதல்ல அந்த 100 ரூபாய்க்கான மதிப்பு 10 மார்க்கர் இன்னைக்கு 100 ரூபாய்க்கான மதிப்பு 20 மார்க்கர் அப்போ 100 ரூபாய்க்கான மதிப்பு ஏறி போச்சு கரெக்டாக அப்போ வந்து வேல்யூ ஆஃப் மணி வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிடுச்சு எப்போ டீஃப்ளேஷன் அப்போ
சரி. மூணாவது பர்ச்சேசிங் பவர் என்ன ஆகுதுன்னு கேட்டிருக்காங்கங்களா. பர்ச்சேசிங் பவர், பர்ச்சேசிங் பவர் வாங்கும் திறன், வாங்கும் திறன் வந்து என்ன இருக்குது, அதிகரிச்சிருக்கு. கரெக்டு தானே? முதல்ல 10 மார்க்கர் வாங்கினீங்க, இப்போ 20 மார்க்கர் வாங்க முடியுது 100 ரூபாய் வச்சு. இப்போ பர்ச்சேசிங் பவர் என்ன இருக்குது, அதிகரிச்சிருக்குது. அதே இன்ஃப்ளேஷன் நடந்தால் குறையும்ங்களா. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பணவீக்கம் பணவாட்டத்துக்கான அடிப்படையான வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரென்சியேஷன்ஸ். புரியுதுங்களா என்னன்ட்டு? சரி ஓகே. இப்போ எது நல்லது, பணவீக்கம் நடக்கிறது நல்லதா பணவாட்டம் நடக்கிறது நல்லதா, எது பெஸ்ட்டு அப்படின்னு நினச்சா, ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா பாதிப்பு தான் ஒரு சமூகத்துக்கு, ஒரு சொசைட்டியில், எக்கனாமிக்ஸில், ஒரு பொருளாதார, ஒரு நாட்டுக்கான பொருளாதாரத்தில் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா அளவுக்கு மீறி போயிடக்கூடாது. ரெண்டுமே பேலன்ஸ்டாக இருந்தால் எதுவுமே தப்பு கிடையாது. ரெண்டுமே பேலன்ஸ்டாக இருக்கணும். சரி எப்படி அப்படின்னு பார்க்குறப்ப, முதல்ல பணவீக்கம் எதனால் ஏற்படுது அப்படின்னு ஃபஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா. இதுக்கு அடிப்படையான விஷயமே பணவீக்கம, பணவீக்கத்தை பொறுத்த வரைக்கும் அடிப்படையான காரணம் இல்லை. ஸோ முதல்ல ரெண்டு வகையை சொல்லுவாங்க, பணவீக்கம் என்பது ரெண்டு வகையாக பிரிப்பாங்க. ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன். இன்ஃப்ளேஷன் இஸ் டூ டைப்ஸ். ஒன்று காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன், இன்னொன்று டிமாண்ட் புல் இன்ஃப்ளேஷன். டிமாண்ட் புல் இன்ஃப்ளேஷன் அதாவது பண காஸ்ட் புஷ், சாரி காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன், காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன், பண உந்து பணவீக்கம். இன்னொன்று தேவை இழுப்பு பணவீக்கம், தேவை இழுப்பு பணவீக்கம் ரைட்டா. இந்த மாதிரி ரெண்டு வகைகள் பேசிக்காக சொல்லுவாங்க பணவீக்கத்தை பொறுத்த வரைக்கும். இந்த பண உந்து பணவீக்கம் காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொருளுடைய பணவீக்கம் என்பது ஒரு பொருளுடைய விலைவாசி ஏறிப்போச்சு அப்படின்னா அதை சார்ந்திருக்கக்கூடிய இன்னொரு பொருளுடைய விலைவாசி ஏறிப்போகும். இதுக்கு பேர் தான் காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன். ஒரு பொருளுடைய காஸ்ட்டு இன்னொரு பொருளுடைய காஸ்ட்டையும் புஷ் பண்ணி விட்டுரும். அதனால தான் அதுக்கு பேர் காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்கிறாங்கங்களா. சரி உதாரணத்துக்கு எக்ஸாம்பிளுக்கு பார்த்துருவோம் இல்லை என்ன நடக்குதுன்னு பார்த்துருவோம். இப்போ பெட்ரோல் டீசல் ப்ரைஸை நம்ம சொல்ல முடியும்ங்களா. பெட்ரோல் டீசலுடைய விலையை நம்ம என்ன பண்ணலாம் சொல்லலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ பெட்ரோல் டீசல் காஸ்ட்லாம் இன்க்ரீஸ் ஆகிடுச்சா, பெட்ரோல் டீசல் காஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆச்சு. ஓகே பார்த்தீங்கன்னா லிட்டர் 100 ரூபா, சில மாநிலங்களில் இன்னுமே 100 ரூபாய்க்கு மேலே, 110 ரூபாய்க்கு மேலேயே போயிட்டுருக்குங்களா பெட்ரோல் டீசலோட காஸ்ட்டு. சரி இந்த பெட்ரோல் டீசலோடைய காஸ்ட் ஏன் இன்க்ரீஸ் ஆச்சு, ஏன்னா கவர்மெண்ட் டேக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டான் இல்லை. கவர்மெண்ட்டு பெட்ரோல் டீசல் மேலே விதித்த வரியை வந்து பார்த்தீங்கன்னா கலால் வரின்னு சொல்லுவாங்களா, எக்ஸைஸ் டியூட்டின்னு சொல்லுவான், கலால் வரி, உற்பத்தி வரின்னு அர்த்தம். கலால் வரி, கலால் வரி என்பது மத்திய அரசு விதிக்கக்கூடியதை வரி இல்லை, கலால் வரி. இதை வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க மத்திய அரசு ரைட்டு. அதே போல் மாநில அரசு ஒரு வரி விதிப்பாங்க, வேட்டுன்னு சொல்லுவாங்க, மதிப்பு கூட்டு வரின்னு சொல்லுவாங்க தமிழில், மதிப்பு கூட்டு வரி, வேல்யூ ஆடட் டேக்ஸ். இது மாநிலங்கள் விதிக்கக்கூடிய வரி பெட்ரோல் டீசல் மேலே, அதையும் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. அப்போ டோட்டலாக இதெல்லாத்தையும் இன்க்ரீஸ் பண்ணும்போது வரியை இன்க்ரீஸ் பண்ணதுனால அது எது மேலே பாதிப்பு ஏற்படுத்துச்சு, பெட்ரோல் டீசல் மேலே பாதிப்பு ஏற்படுத்துச்சு. அப்போ டேக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணது பெட்ரோல் டீசலுடைய காஸ்ட்டு இன்க்ரீஸ் பண்ணுச்சு. சரி பெட்ரோல் டீசல் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும், டிரான்ஸ்போர்ட்டுடைய காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும், டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும். லாரியில் இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன டெம்போவில் இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா காய்கறி பழங்கள் இதெல்லாத்தையும் எடுத்துகிட்டு போவீங்க கரெக்டாக. ஸோ அப்போ அதெல்லாம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா விலையெல்லாம் ஏறிடும், டிரான்ஸ்போர்ட்டுடைய விலையெல்லாம் ஏறிடும் கரெக்டாக இல்லையா. அப்போ லாரியுடைய டிரான்ஸ்போர்ட் காஸ்ட்டு, டெம்போஸுடைய டிரான்ஸ்போர்ட் காஸ்ட்டு இதெல்லாமே ஏறும். ஈவன் நாளைக்கு என்ன ஏறலான்னு பார்த்தீங்கன்னா பஸ்ஸுடைய டிக்கெட் விலையெல்லாம் கூட ஏற வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பெட்ரோல் டீசல் காஸ்ட்டை போட்டு, அவ்வளோ பெட்ரோல் டீசல் விலைக்கு வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் டீசல் போட்டு உங்களுக்கு வந்து பேசஞ்சர் எடுத்துகிட்டு கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னா டிரான்ஸ்போர்ட் காஸ்ட்டும் இன்க்ரீஸ் ஆகிற நாளைக்கு வாய்ப்பு இருக்குது. கவர்மெண்ட்டுடைய டிக்கெட் காஸ்ட்டும் பஸ்ஸுடைய டிக்கெட் காஸ்ட்டில் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஷேர் ஆட்டோ காஸ்ட் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. கேபோடைய காஸ்ட்டு, கேபில் போகிறோமா இல்லையா புக் பண்ணி அதனுடைய காஸ்ட்டில் இன்க்ரீஸ் ஆகலாம் வாய்ப்பு இருக்குது ரைட்டா. இதெல்லாம் டிரான்ஸ்போர்ட்டோடைய காஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணி விட்டுருவோம். டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா நாளைக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த அத்தியாவசிய பொருட்கள், இந்த காய் லாரியில் டெம்போவில் எடுத்துகிட்டு போகிறாங்களா இல்லையா, காய்கறியில் எடுத்துகிட்டு போகிறாங்களா இல்லையா, அந்த காய்கறி வெஜிடபிள்ஸுடைய காஸ்ட்டு, வெஜிடபிள்ஸு, ஃப்ரூட்ஸு, இதனுடைய காஸ்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். எதெல்லாம் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறாங்களோ எல்லா டிரான்ஸ்போர்ட் காஸ்ட்டும் இன்க்ரீஸ் ஆகிடும். லாஜிஸ்டிக் காஸ்ட்னு சொல்லுவாங்க இதெல்லாம் பேசிக்காக, லாஜிஸ்டிக் காஸ்ட், லாஜிஸ்டிக்ஸ், லாஜிஸ்டிக்ஸ் காஸ்ட்லாம் இன்க்ரீஸ் ஆகிடும் சரிங்களா. வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் இதனுடைய காஸ்ட்லாம் இன்க்ரீஸ் ஆகும். சரி வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ் காஸ்ட்லாம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன நடக்கும், இதெல்லாம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஹோட்டல் பில் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஹோட்டல் பில்ஸ், ஹோட்டலில் சாப்பிட்றமா இல்லையா, சாப்பாடு ஆர்டர் பண்ணி சாப்பிட்றமா இல்லையா, ஸ்விக்கி சொமேட்டோ அப்படின்னு சொல்லிட்டுலாம் ரைட். அந்த ஹோட்டல் பில்லுடைய காஸ்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆயிரும், இன்க்ரீஸ் ஆயிரும்.
ஃப்ரூட்ஸோடைய காஸ்ட்லாம் இன்க்ரீஸ் ஆகும்போது நீங்கள் ஃப்ரூட் ஜூஸ்லாம் வாங்கி குடிக்கிறீங்களா இல்லையா, ஃப்ரெஷ் ஜூஸ்லாம் வாங்கி குடிக்கிறீங்களா இல்லையா, அதே போல் இந்த மாசா லெமன் ஜூஸு அது இதுன்ட்டு ஃப்ரூட் ஜூஸ்லாம் வாங்கி குடிக்கிறோமா இல்லையா, அந்த காஸ்ட்லாம் இன்க்ரீஸ் ஆகிரும், ஜூஸோடைய காஸ்ட் இதெல்லாம் இன்க்ரீஸ் ஆகிரும். அப்போ பொதுவாக அப்போ ஹோட்டல் பில் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ பார்த்தா இதனுடைய தாக்கம் எங்கே ஏற்படுதுன்னு பார்த்தோம் தெரியுதா, இங்கே டேக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணாங்க. டேக்ஸ் இன்க்ரீஸ் ஆனதுனால பெட்ரோல் டீசல் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆச்சு, பெட்ரோல் டீசல் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆனால் டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் அதாவது லாஜிஸ்டிக் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆச்சு, டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆனதுனால இந்த வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி அத்தியாவசிய பொருள் விலையெல்லாம் ஏறி போச்சு, அதனுடைய விலை ஏறி போனதுனால ஹோட்டல் பில்லாம் இன்க்ரீஸ் ஆச்சு, ஃபுட்டோடைய காஸ்ட் இதெல்லாம் இன்க்ரீஸ் ஆச்சு. அப்போ உன்னுடைய விலை என்பது ஏற்றத்தினால அதை சார்ந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு விலையும் ஏறுதா இல்லையா, இதுக்கு பெயர் தான் காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன். உன்னுடைய காஸ்ட்டு இன்னொரு காஸ்ட்டை என்ன பண்ணி விடுது, புஷ் பண்ணி விடுது. இட் இஸ் கால்ட் காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன், பண உந்து பணவீக்கம். ரெண்டாவது வகையான பணவீக்கம் டிமாண்ட் புல் இன்ஃப்ளேஷன். டிமாண்ட் புல் இன்ஃப்ளேஷன் தேவை இழுப்பு பணவீக்கம் பேர்லேயே இருக்குது. டிமாண்ட் ஒரு பொருள் மீது ஏற்படக்கூடிய தேவை, டிமாண்ட் ஒரு பொருள் மீது தேவை என்பது அதிகரிக்க அதிகரிக்கங்களா. உதாரணத்துக்கு என்ன சொல்லலான்னு பார்த்தா, இப்போ எல்லாத்துக்கும் இப்போ ஆப்பிள் வச்சுக்கோங்க, ஆப்பிள் சரியா, நமக்கு தெரியும் ஆப்பிள் ரொம்ப காஸ்ட்லியாக விற்குது. நமக்கு ஃப்ரூட்ஸ் வாங்கி சாப்பிடும் போதே நமக்கு தெரியும் ஆப்பிளோட கிலோலாம் வேலை வந்து பார்த்திங்கன்னா 100 ரூபா 100 ரூபாய்க்கு மேலேயே சில இடங்களில் விற்குது. சரி, ஆப்பிள் காஸ்ட் ஏன் இவ்வளோ இன்க்ரீஸ் ஆச்சு, ஒரு 10 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னால் ஆப்பிளோட விலையெல்லாம் வெறும் 30 ரூபா கிலோ, 30 ரூபா இல்லை 20 ரூபாய்க்கு வித்துருக்கலாம், இப்போ 100 ரூபாய்க்கு மேலே வித்துட்டு இருக்குது. ஏன், அதனால் என்ன காரணம், பிகாஸ் ஆப்பிளுக்கான டிமாண்ட் வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்குது. ஆப்பிள் வந்து பார்த்திங்கன்னா டிமாண்ட் என்பது அதிகரிக்குது. ஏன்னா ஆப்பிள் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிடும் போது உடம்பு ஆரோக்கியமாக இருக்குது, ரத்தம் பிளட்டெலாம் இன்க்ரீஸ் வந்து பார்த்திங்கன்னா ரத்த உற்பத்தி என்பது அதிகரிக்குது. ரொம்ப பேஷண்ட்டாக ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா உடல் வயசு கம்மியாக இருக்கிறவங்களுக்கு ஆப்பிள் சாப்பிட்றது நல்லது, இந்த மாதிரி நிறைய காரணம் இருக்கா இல்லையா. அப்போ ஆப்பிள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் டிமாண்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு, ஆரோக்கியமாக வளர்கிறதுக்கு இதுக்கெல்லாம் ஆப்பிள் யூஸ் பண்ணுறாங்கங்களா. அப்போ ஆப்பிளுடைய டிமாண்ட் என்பது என்றைக்குமே அதிகம், டிமாண்ட் அதிகரிக்குது ஆப்பிள் மேலே. சரி, இது பிரச்சனையே கிடையாது, இதனால் உடனே ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆயிருமா, டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆனாவே ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆயிருமா, அப்படி ஆகாது. டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகுது, பட் ஆனால் ஆப்பிளுடைய உற்பத்திக்கு வந்து கம்மியாக இருக்கணும், ப்ரொடக்ஷன் கம்மியாக இருக்கணும். எத்தனை தேவை, எத்தனை பேருக்கு ஆப்பிள் தேவைப்படுதோ அத்தனை தேவைக்கு ஏற்ற ஆப்பிள் உற்பத்தி இருந்ததுன்னா ஆப்பிளோட விலையெல்லாம் ஏறி இருக்காது. தேவைக்கு ஏற்ற உற்பத்தி இல்லாமல் போகும்போது மட்டும்தான், இந்த சமயத்தில் இல்லை டிமாண்டுக்கு ஏற்ற ப்ரொடக்ஷன் உற்பத்தி இல்லை அப்படின்னா தான் அந்த இடத்துல ஆப்பிளுடைய ப்ரைஸ் விலை என்பது ஏறும், அதிகரிக்கும். புரியுதுங்களா இல்லையா, ரைட். ஸோ அப்போ டிமாண்ட் அதிகரிச்சுன்னா, ஒரு பொருளுடைய டிமாண்ட் அதிகரிச்சிதுன்னா, தேவை அதிகரிச்சிதுன்னா அதனுடைய உற்பத்தி கம்மியாக இருக்கும் பட்சத்தில் அந்த பொருளுடைய விலை என்பது ஏற்றமாயிரும், அதிகரிச்சிடும். திஸ் இஸ் கால்டு டிமாண்ட் புல் இன்ஃப்ளேஷன், தேவை இழுப்பு பணவீக்கம். சரிங்களா இல்லையா, இதான் காரணம். ஸோ அப்போ வந்து பணவீக்கத்தில் இந்த இரண்டு வகையை பேசிக்காக நம்ம சொல்லலாம். ஒன்று காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன்ங்களா, அதாவது பண உந்து பணவீக்கம். ரெண்டாவது வகை என்னது, தேவை இழுப்பு பணவீக்கம். சரிங்களா, இது ரெண்டும் பேசிக்கான டைப்ஸ். ஓகேவா, ரைட், ஓகே. ஸோ அப்போ இது எப்படி ஏற்பட்டுச்சு, பணவீக்கம் என்பது எப்படி ஏற்பட்டுச்சு அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். சரிங்களா, ரைட். பணவாட்டம் எதனால் ஏற்படுது, பணவாட்டம் எதனால் வந்து பார்த்திங்கன்னா ஏற்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, அப்படியே ஆப்போசிட்டு, சிம்பிளான விஷயந்தான். பணவாட்டம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே, இப்போ ஏன்னா பணவீக்கம் ஒரு சிம்பிள் இந்த மாதிரி கான்செப்ட்ஸ் இருக்கும், பணவாட்டத்துக்கு சிம்பிளான விஷயந்தான். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்க, தேவைக்கு அதிகமாக, அதாவது ஒரு பொருளுக்கு தேவை வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், தேவைக்கு அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம உற்பத்தி பண்ணி வச்சிட்டோம், டிமாண்ட் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, அந்த பொருளுக்கு பெருசாக டிமாண்டே இல்லைங்களா. உதாரணத்துக்கு இப்போ அப்படியே ஆப்பிளோட கான்செப்டே எடுத்துக்கங்க, ஆப்பிள் மேலே இப்போ மக்களுக்கு வந்து டிமாண்ட் இல்லைன்னு வச்சுக்கலாம், ஆப்பிள் யாரும் விரும்ப மாட்டேங்கிறாங்க. ஏன்னா ஆப்பிளுக்கு ஆல்டர்னேட்டிவாக ஏதாவது ஒரு பொருள் உதாரணத்துக்கு என்ன சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா, எல்லோரும் மாம்பழம் வச்சுக்கலாம், மாம்பழம் மாம்பழம் சாப்பிட்டா வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிளை விட அதிகமான சத்து மாம்பழத்துக்கு இருக்குப்பா. ஒரு ஆப்பிள் சாப்பிட்றது வந்து பார்த்திங்கன்னா, அதாவது ஒரு மாம்பழம் சாப்பிட்றது வந்து 5 ஆப்பிள் சாப்பிட்றதுக்கு சமம், ஒரு மாம்பழம் சாப்பிட்றது 5 ஆப்பிள் சாப்பிட்றதுக்கு சமம், அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஏதாவது சொல்கிறாங்கன்னு வச்சுக்கலாம் அப்படிங்களா. அந்த மாதிரி ஏதாவது சயின்டிஃபிக்காக ப்ரூஃப் ஆயிடுச்சு அப்படின்னா வச்சுக்கலாம், இப்போ என்ன ஆகும், யாரா ஆப்பிள் சாப்பிட்றது, ஒரு மாம்பழம் சாப்பிட்டாவே நம்ம 5 ஆப்பிள் சாப்பிட்றதுக்கு சமம் ஆயிடுச்சா இல்லையா. அப்போ நம்ம ஆப்பிள் வாங்குறது பதிலாக மாம்பழம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் மாம்பழத்துக்கு மாறிடுறாங்க. இப்போ ஆப்பிளுக்கான டிமாண்ட் என்ன ஆயிடுது, ஃபுல்லாக குறைஞ்சிருது, கரெக்டாக இல்லையா. ஆப்பிளுக்கான டிமாண்டு ரொம்ப குறைஞ்சிருது, ரைட்டு. இப்போ ஆப்பிள் ஆனால் பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் வந்து பார்த்திங்கன்னா தோட்டம் போட்டாங்க, சரி ஆப்பிள் எல்லாம் சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சயின்டிஃபிக் ப்ரூஃப் பண்ணாங்க பார்த்தீங்களா, மாம்பழத்துக்கான வந்து பார்த்திங்கன்னா சத்து அதிகமாக இருக்குது ஆப்பிளை விட அப்படின்னு சயின்டிஃபிக்காக ப்ரூஃப் பண்ணாங்கல்ல. அது ப்ரூஃப் பண்ணுறதுக்கு முன்னால் ஆப்பிள் என்ன பண்ணிட்டாங்க, எல்லா பக்கமும் வந்து விதைச்சிட்டாங்க, சரி ஆப்பிள் விற்றா நல்லா காசு சம்பாதிக்கலாம்னு எல்லா பக்கம் வந்து ஆப்பிள் தோட்டம் போட்டாங்க.
இப்போ ஆப்பிளோடைய உற்பத்தி ப்ரொடக்ஷன் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக இருந்திருக்குமா இல்லையா? அதுக்கப்புறம் தானே இந்த சயின்டிஃபிக் ப்ரூவ் பண்ணி இந்த மாதிரி நடந்துச்சு, அந்த சம்பவம் நடந்துச்சு. அப்போ ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது ஆப்பிளுக்கான ப்ரொடக்ஷன் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. எப்போ இதை விட தேவையை விட, இப்போ தேவை கம்மியாகிச்சா டக்குன்னு தேவையை குறைச்சிட்டு எல்லோரும் மாம்பழத்துக்கு மாறிட்டாங்களா, ரைட்? அப்போ ஆப்பிளுக்கான டிமாண்ட் ரொம்ப ரொம்ப கம்மியாகிடுச்சா? பட் ஆனால் ஆப்பிள் உற்பத்தி அதிகமாக இருக்குது, ஆப்பிள் அதிகமாக விளையுது. நிறையா பக்கம் எல்லாம் தோட்டம் போட்டாங்க, நான் தோட்டத்தை அழிக்க முடியாது, அதனால் தோட்டத்தில் நிறையா விளையுது ஆப்பிள், ப்ரொடக்ஷன் அதிகமாக இருக்குது. இப்போ என்ன நடக்கும், மக்கள் யாருக்கும் டிமாண்டே இல்லை ஆப்பிள் மேலே, ஆனால் ப்ரொடக்ஷன் அதிகமாக இருக்குது. இப்போ என்ன நடக்கும், என்ன பண்ணுவாங்க, சரி இப்போ வந்து விலையை குறைச்சாவது விற்கலாம், 100 ரூபாய்க்கு விற்றா எவனும் வாங்க மாட்டேங்கிறான், ஏற்கனவே வந்து ஆப்பிளுக்கான டிமாண்ட் போயிடுச்சு. இப்போ சரி ஒரு ஆப்பிள், 1 கிலோ ஆப்பிள் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல ஆரம்பத்தில் 100 ரூபாய்க்கு விற்றுதா, இப்போ என்ன பண்ணுவாங்க, சரி 20 ரூபாப்பா 1 கிலோ எவ்வளோ ஆப்பிள், 20 ரூபாய்க்கு விற்கிறோம் வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு 20 ரூபாய்க்கு விற்க ஆரம்பிப்பாங்க. அட்லீஸ்ட் ஏன்னா வேணா உற்பத்தி பண்ணதெல்லாம் அந்த வேஸ்ட்டாக போகிறதா, அப்போ எல்லோரும் வந்து வாங்க வைக்கணும் அப்படிங்கிறக்காக என்ன பண்ணுறாங்க, 20 ரூபான்னு விலையை குறைக்கிறாங்க. ஓகே, இப்போ 100 ரூபாய்க்கு விற்ற ஆப்பிள் 20 ரூபாய்க்கு வந்துருச்சு. இப்போ இதுக்கு பேர் என்னது, டீஃப்ளேஷன். இப்போ டீஃப்ளேஷனை பொறுத்த வரைக்கும் ஒரே கான்செப்ட் தான், ஒரே கான்செப்ட் இதே தான். என்ன அப்படின்னா, டீஃப்ளேஷனை பொறுத்த வரைக்கும் டிமாண்ட் என்பது கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா, உற்பத்தி அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான உற்பத்தி, அந்த பொருளுக்கான உற்பத்தி அதிகமாக இருக்குது ஆனால் அந்த பொருளுக்கான தேவை என்பது கம்மியாக இருக்குது அப்படின்னா அந்த பொருளுடைய விலை என்ன ஆயிரும் அப்படின்னா குறைஞ்சிரும். திஸ் இஸ் கால்ட் டீஃப்ளேஷன். புரியுதுங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டைப்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே மென்ஷன் பண்ணிருக்க மாட்டாங்க, எதுவுமே கொடுத்துருக்க மாட்டாங்க. பொதுவாக இன்ஃப்ளேஷனை பொறுத்த வரைக்கும் தான் இந்த ரெண்டு வகையான டைப்ஸு, சரிங்களா? ஸோ இதுதான் பேசிக்கான கான்செப்ட், இன்ஃப்ளேஷனுக்கான டீஃப்ளேஷனுக்கான பொதுவான கான்செப்ட்ஸ், சரிங்களா இல்லையா? ரைட். இதில் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குதுங்களா, பணவீக்கத்துக்கான காரணங்கள்ங்களா, பணவீக்கத்துக்கான வந்து பார்த்திங்கன்னா அதாவது வேகத்தின் அடிப்படையில் பணவீக்கம் எவ்வளோ வகைப்படுது, இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்குது, ஓகேங்களா? ஸோ முக்கியமாக மணி சப்ளை இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக இந்த பணவீக்கம் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கும் இல்லை. பணப்புழக்கம்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா, மணி சப்ளை, இந்த மணி சப்ளை இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக சொசைட்டியில் மணி சப்ளை இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக பணவீக்கம் இன்ஃப்ளேஷன் வந்து அதிகமாகிட்டே போயிட்டுருக்கும். மக்கள் கையில் அதிகமாக பணம் வர வர வர, மக்கள் கையில் அதிகமாக மணி சப்ளை ஆக ஆக, மக்கள் கையில் பணம் இருந்ததுன்னா என்னாகும், மக்கள் போய் ஒரு பொருளை வாங்கணும்னு நினைப்பாங்க. ஏதாவது ஒரு பொருளை வாங்கணும்னு நினைக்கும் போது டிமாண்ட் அதிகமாகுமா, தேவை அதிகமாகுமா, டிமாண்ட் அதிகரிக்குமா? மக்கள் கையில் பணம் இருந்தால் மக்கள் போய் ஏதாவது வாங்கணும், அதிகமாக பொருளை வாங்கணும்னு நினைப்பாங்க, அப்போ டிமாண்ட் அதிகமாகும். சரி, டிமாண்ட் அதிகமாகுன்னு சொல்லிட்டு எல்லோரும் போய் கடையில் போய் நிற்கிறாங்க டிமாண்ட் அதிகமானதுனால. ஆனால் அங்கே ப்ரொடக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா டிமாண்டுக்கேற்ற ப்ரொடக்ஷன் இருக்குமான்னு கேட்டால் இருக்காது, உடனேலாம் டக்குன்னு ஒரு பொருளை ப்ரொடியூஸ் பண்ணிட முடியாது. அப்போ ப்ரொடக்ஷன் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக எல்லா பொருளுடைய விலையும் அதிகரிச்சிடும். அப்போ அடிப்படையவே மணி சப்ளையை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு பணத்தை அச்சடித்து மக்கள் கையில் சம்பளமாகவோ இல்லை வந்து லோன் கொடுப்பாங்களா இல்லையா பேங்க்ஸ், இந்த மாதிரி லோன் கொடுத்தோ அதிகமாக மணி சப்ளை இன்க்ரீஸ் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா எல்லாத்து கையிலையும் பணம் அதிகமாக புழங்குச்சு அப்படின்னா மக்கள் கையில் பணம் இருந்தாவே டிமாண்ட் அதிகரிச்சிடும். அந்த டிமாண்டு காரணமாக எல்லோரும் போய் கடையில் போய் அது இதுன்னு வாங்குவோன்னு போய் நிற்பாங்க. ஆனால் அத்தனை மக்களுடைய டிமாண்டை பூர்த்தி செய்கிற அளவுக்கு அந்த இடத்துல ப்ரொடக்ஷன் இல்லாதப்ப, உற்பத்தி இல்லாதப்ப உடனே எல்லா விலைவாசியும் ஏற்றிடுவாங்க. இதுதான் பேசிக்காக சொசைட்டியில் நடக்கூடிய விஷயமே, சரிங்களா? அப்போ அதுக்கான அடிப்படை காரணமே மணி சப்ளை தான், பணவீக்கத்துக்கான அடிப்படை காரணமே மணி சப்ளை தான். ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது இந்த டீஃப்ளேஷன் இன்ஃப்ளேஷன் டீஃப்ளேஷனில், ஓகே, அதை தொடர்ந்து பார்ப்போம், சரிங்களா? ஸோ அப்போ இதுதான் அடிப்படையான இன்ஃப்ளேஷன் டீஃப்ளேஷனுக்கான கான்செப்ட், சரிங்களா? ரைட், நன்றி, வணக்கம்.